அன்பிற்குரிய நேயர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். இனிய நல்ல நாளாக உங்களுக்கு இந்த நாள் இருக்க ஆண்டவருடைய பெயரால் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தாயாம் திருவை இன்றைக்கு புனித லீமா நகரைச் சேர்ந்த ரோஸ் என்கின்ற இந்த புனிதையினுடைய திருநாளை கொண்டாட அழைப்பு தருகிறது. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, பொதுக்காலத்தினுடைய 20வது வாரத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமையாகி இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையானது ரூத் என்கின்ற இந்த ஆகமத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. சகோதரர் ஜோ அவர்களோடு சேர்ந்து இந்த இறை வார்த்தையை அவர் வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம். நகோமியும் அவர் தம் மருமகளான மோவாபிய பெண் ரூத்தும் பெத்லகேம் வந்தனர். ரூத்து நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 தொடர்ந்து 3 முதல் 6, தொடர்ந்து 14 முதல் 16, மேலும் 22. நீதி தலைவர்கள் ஆட்சியாளராய் இருந்த காலத்தில் நாட்டில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. யூதாவில் உள்ள பெத்லேகேம் ஊரை சார்ந்த ஒருவர் பிழைப்பதற்கென்று தம் மனைவியையும் மைந்தர் இருவரையும் அழைத்து கொண்டு மோவாபு நாட்டிற்கு சென்றார். அவர் பெயர் எலிமலேக்கு. அவர்கள் மோவாபு நாட்டை அடைந்து அங்கு வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் அங்கே இருந்த காலத்தில் எலிமலேக்கு இறந்து போனார். எனவே நகோமி தம் இரு மைந்தரை தவிர வேறு துணையற்றவர் ஆனார். அவ்விருவரும் மோவாபு நாட்டு பெண்களை மணந்து கொண்டனர். ஒருவர் பெயர் ஒர்பா, மற்றவர் பெயர் ரூத்து. அவர்கள் பிழைக்க வந்து ஏறத்தாழ 10 ஆண்டுகள் ஆயின. பிறகு மக்லோனும் கிளியோனும் இறந்து போயினர். நகோமி தம் கணவரையும் இரு மைந்தரையும் இழந்து தன்னந்தனியராய் விடப்பட்டார். நகோமியின் சொந்த நாட்டில் ஆண்டவர் தம் மக்களை கருணையுடன் கண்ணோக்கி அவர்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார். இதை நகோமி மோவாபு நாட்டில் இருந்தபோதே கேள்விப்பட்டார். எனவே அவர் மோவாபு நாட்டை விட்டு போக ஏற்பாடு செய்தார். அதை கேட்டு அவர்கள் மீண்டும் கதறி அழுதார்கள். பிறகு ஒர்பா தம் மாமியாருக்கு முத்தம் கொடுத்துவிட்டு திரும்பி சென்றார். ஆனால் ரூத்தோ பிரிந்து போக மறுத்துவிட்டார். நகோமி அவரிடம், இதோ பார், உன் ஓரக்கத்தி தன் இனத்தவரையும் தன் தெய்வங்களையும் நோக்கி திரும்பி போய்விட்டாள், அவளை போல் நீயும் திரும்பிப்போ என்றார். அதற்கு ரூத்து, உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம் என்றார். இவ்வாறு நகோமியும் அவர் தம் மருமகளான மோவாபிய பெண் ரூத்தும் அந்நாட்டை விட்டு திரும்பி வந்தனர். அவர்கள் பெத்லேகேம் ஊர் வந்து சேர்ந்தபோது வார்கோதுமை அறுவடை தொடங்கியிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பிற்குரிய இணையத்தில் நேயர்களே, நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது திருப்பாடல் 146. சகோதரி ஜான்சி அவர்களோடு சேர்ந்து இந்த திருப்பாடலை சொல்லி இறைவனை போற்றி துதிப்போம். திருப்பாடல் 146. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. 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 யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பி இருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார்.
என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அநாதை பிள்ளைகளையும் கை பெண்களையும் ஆதரிக்கின்றார், ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சியோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும், உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 22 பிரிவிலே 34 வாக்கிலிருந்து. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயரோ ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கின்ற நோக்கத்தோடு, போதகரே, திருச்சட்ட நூலிலே தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு அவரோ, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான 2 கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இந்த இரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. இந்த இரு கட்டளைகளே அடிப்படை. இந்த இரு கட்டளைகளே அடிப்படை என்று சொல்லும் பொழுது அந்த இரு கட்டளைகளினுடைய மையம் என்ன என்பதை அறிய முற்படுகின்ற பொழுது அது அன்பாகவே அமைகிறது. அன்பே மனித வாழ்வுக்கு ஆதாரமாக அடிப்படையாக அமைகிறது. எனவேதான் அன்பே கடவுள் என்று யோவான் கூறுகின்றார். அந்த அன்பைத்தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட 1 வாசகத்திலே ரூத் ஆகமத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த செய்தியிலே நாம் படிக்க பார்க்கின்றோம். தன்னுடைய மாமியாரை தனியே விட்டுவிட்டு போய்விட அவள் நினைக்காது அவர்களோடு இருக்க விரும்புகின்றார். எனவே அவர் மிக அழகாக கூறுகின்றார், உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் ஒருபோதும் வற்புறுத்த வேண்டாம் என்று கூறுகின்ற அந்த செய்தியை நாம் படிக்க பார்க்கின்றோம். வாழ்விலே அன்பு ஒன்றே எல்லாரையுமே அடிமையாக்குகின்றது. அன்பு ஒன்றே எல்லாரையும் மனம் கனிய செய்கின்றது. அன்பு ஒன்றே வாழ்விலே பிரதானமாக நாம் கொண்டு வாழ விழைகின்ற பொழுது வாழ்விலே நிச்சயமாய் மனித வாழ்வு வெற்றி அடைகிறது என்பதுவே உண்மை. இத்தகைய ஒரு நல்ல மேலான கட்டளையைத்தான் ஆண்டவர் மிக அழகாக கற்றுக் கொடுக்கின்றார். எத்தனையோ கட்டளைகள் இருந்த போதிலும் கூட அவரை வாயடைக்க செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இவர்கள் சதுசேயர்களோ பரிசேயர்களோ மாறி மாறி அவரை சோதிக்கின்ற நோக்கத்தோடு எண்ணற்ற காரியங்களை கேட்டறிய விழைகின்றார்கள். அப்பொழுதுதான் போதகரே, திருச்சட்ட நூலிலே தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்கின்றார்கள். மிக அற்புதமாய் ஆழமான ஒரு உண்மையை கூறுகின்றார். உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு மனதோடு நீ அன்பு செலுத்து, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு செலுத்து. ஆக கூட்டி கழிக்க விளைகின்ற பொழுது அன்பு செய், அன்பாயிரு. இதுவே ஆண்டவரது மேலான அழைப்பாக இருக்கின்றது. இந்த அன்பு அனைத்து பாவங்களையும் நம்மிடமிருந்து அகற்றிவிடும் என்று யோவான் கூறுகின்ற வாக்கையும் நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த அன்பையே உள்ளார்ந்த மனதிலே கொண்டு வாழ இந்த நாளிலே உறுதி எடுத்துக்கொள்ளுவோம். அந்த அன்பு
நம்மையும் நமது சமுதாயத்தையும் என்றென்றும் வாழ்விக்கும் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு பயணம் செய்ய விழைவோம், இறையருள் தேடுவோம். இணைந்திருங்கள் நேயர்களே, கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஆமென்.